பாரதிய ஜனதா கட்சி வர்ற அன்னைக்கு அமல்படுத்தும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் யூனிஃபார்ம், ஏன்னா மிச்ச 17 மாநிலத்தை பத்தி நான் அப்படி பேச முடியும், ஆல் இந்தியா தலைவர் நான் இல்ல. இன்னைக்கு நான் தமிழகத்தினுடைய தலைவர், என்னுடைய பவுண்டரியை வரையறுத்து கொடுத்திருக்கிறேன். தமிழ்நாட்டில் என்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி வருதோ, அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிற ரூல்ஸ், தமிழ்நாட்டில் இருக்கிற ரூல்ஸ் முழுமையா நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். எந்த ஒரு மதத்துக்கும் எதிராக இருக்குமா? இஸ்லாமிய சகோதரியை பக்கத்தில் உட்கார வச்சு, கிறிஸ்தவ சகோதரியை பக்கத்தில் உட்கார வச்சு, அப்படித்தான் நம்ம ஆட்சி இருக்குமோ தவிர, மதத்தை வைத்து எப்பொழுதும் பாரதிய ஜனதா கட்சி அரசியல் செய்யாது. அதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் இந்த முறை கோயம்புத்தூர் சொன்னார். உடனடியாக நம்முடைய முதலமைச்சர் என்ன சொல்லிட்டார்னா, கவர்னரே வலுக்கட்டாயமாக இதை ஒத்திவைக்கின்றார், மாநில அரசுகிட்ட தலையீடு பண்ணுறாரு, கவர்னர் வந்து தவறு செய்கிறாரு, இணக்கம் இல்லாமல் போகிறார். உடனே நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல, கவர்னர் திரும்ப 1:30 இன்னொரு பதிவு போட்டு முதலமைச்சருக்கு மம்தா பானர்ஜி அவர்களை டேக் பண்ணி, இந்த ஆஃபீஸ் நோட்டு, இந்த ஃபைல் படி மாநில அரசு ஒத்திவைக்க சொல்லி கேட்டாங்க, அதன்படி நான் ஒத்தி வச்சுருக்கேன் அப்படின்னு ஒரு குறிப்பை போட்டிருக்காங்க. அதற்கு முதலமைச்சர் இன்னும் மன்னிப்பு சொல்ல, இந்தியா முழுவதுமே கேலி பேச்சுகளாக நம்ம பேசி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு தலைவருமே பார்த்தீங்கன்னா, என்ன முதலமைச்சர் இப்படி பண்ணிட்டார், அதாவது ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடியவருக்கு ஒரு அரசியல் மரபு தெரிஞ்சிருக்கணும், கவர்னருக்கு அந்த அதிகாரமே கிடையாது. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எடுக்கக்கூடிய முடிவை கவர்னர் வந்து அசம்பிளி கூடுற டேட்டு, அசம்பிளி எப்போ ஒத்தி வைக்கணும் அப்படிங்கிறது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் டிசைட் பண்ணி கவர்னருக்கு சொல்கிறார். அதனால தான் கவர்னருடைய உரையே வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எழுதி கொடுக்கறது தான் கவர்னர் பேச முடியும். தமிழகத்தில் கூட நம்ம பார்த்தோம், இந்த முறை கவர்னர் பேசிய உரையே பாரதிய ஜனதா கட்சி கண்டித்தது. நிறைய பேர் கேட்டாங்க, என்ன பாரதிய ஜனதா கட்சி கவர்னருடைய உரையை கண்டிக்கிறீங்க? நாங்கள் சொன்னோம், ஆமாம், கவர்னர் பேசியது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எழுதி கொடுத்ததை படித்தார், நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், மக்களுக்கு எந்த ஒரு நலத்திட்டமே கவர்னர் உரையில் இல்லை அப்படின்னு. புரிதல் இல்லாமல் எதற்காக அவசரப்பட்டு அவர் கமெண்ட் பண்ணணும், அப்படி என்ன அவசரம்? எதற்கெடுத்தாலும் எங்கே பார்த்தாலும் மத்திய அரசை வம்புக்கெழுக்கலாமா, தேவையில்லாத ஒரு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணலாமா அப்படின்னு தான் நம்முடைய முதலமைச்சர் முயற்சிக்கின்றாரோ தவிர, தமிழக மக்களுக்கு நல்லது செய்வதற்கு பாடுபடுவதாக தெரியவில்லை என்பதற்காகத்தான் மன்னிப்பு கோர வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி கேட்கின்றது. பொழுது மிகப்பெரிய அளவில் நீலகிரி மாவட்டத்தினுடைய மக்கள் தங்களுடைய வாக்கை உங்களுக்கு கொடுப்பார்கள், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பிப்ரவரி 22 நம்முடைய வாக்கு எண்ணும் பொழுது நமக்கு தெரியும் நீலகிரி மாவட்டத்தினுடைய மக்கள் பாரதிய ஜனதா கட்சியின் மீது எவ்வளவு பெரிய அன்பை வைத்திருக்கின்றார்கள் என்று நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். 8 மாத காலமாக ஆட்சியில் இருக்கின்றார், அவருடைய நடவடிக்கையை தமிழகமே பார்த்துக் கொண்டிருக்கிறது. 8 மாத காலமாக இந்த ஆட்சி எவ்வளவு கெட்ட பெயரை சம்பாதித்திருக்குதுன்னா, 80 ஆண்டு காலமாக ஒரு ஆட்சி இருந்து